அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். நண்பர்களே, மார்க்கெட் ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, என்னடா அது பிரச்சனையா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனசுல தோணக்கூடிய கேள்விதான். சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல் செக்டார் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து இதெல்லாம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். இங்கே போட்டிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தவிர மீதி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த செக்டாரை இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம டைரெக்ட் அனலைஸ் சொல்ல போவோம். இன்றைக்கி அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, விருப்பப்படுறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பாக, சரிங்களா? சரி, இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அதை ரிட்டர்ன் எடுக்கும், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஐ எம் நாட் அ சிபிரிஜிஸ்ட் பர்சன், இந்த டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்கூடாது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியாவாக பாருங்கள், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே இப்போதைக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை உடனே டக் டக்குன்னு புக் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, நம்ம டைரெக்டாக ஸ்டாக் அனலிஸ்ட் சொல்லுக்கு போயிடுவோம். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான சில நேரங்களில் போடக்கூடிய அப்டேஷன், அதாவது தினைக்குமே போட்டால் போர் அடிச்சுன்றதுனால தான் நான் போடல, அதனால் நான் தனியாக போடுறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம டைரக்ட் அனாலிசிஸில் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து இது ஏமாற்று வேலையா இல்லையா அப்படின்றத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த யூஎஸ் எலெக்ஷன் இன்றைக்கி போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் எடுக்கலை, அது என்ன என்ன ரிசல்ட் வரப்போகுது தெரியாது, அதனால நம்ம வந்து முன்னாடியே எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது சார்ட் என்ன காட்டுது அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புது, அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லலாம், திரும்புதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கீழே தான் நம்ம வந்து வரக்கூடாது சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிட்டு புல் பேக் ஆகிருக்கு, இங்கே ஒரு வாட்டி ரிஜெக்ஷன் ஆகி புல் பேக் ஆகிருக்கு. அப்போ இந்த இடம் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடமா அப்படி ஃபீல் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நடந்துருச்சுன்னா நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 23512 23356 வரைக்கும் சப்போர்ட் லெவல் இருக்குது, அது வரைக்கும் ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் ஸ்டாப் ஆகுது, பட் ஆனால் அதையும் மீதி உடைச்சிதுன்னா இது வந்து இயோஸோட அந்த ஃபியர்னஸ்னால் அந்த ரிசல்ட் வரக்கூடிய பாசிட்டிவாக மக்கள் எடுத்துக்கிறாங்களா நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ அது என்ன இன்வெஸ்ட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது, சரிங்களா? நேற்றுக்கு சொன்ன மாதிரி இன்ட்ராடே மட்டும் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதை உடைக்கிட்டோம், உடச்ச பிறகு நாளைக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் வச்சுதுன்னா ஓரளவுக்கு பிரேக் அவுட்டை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 24327 அப்படின்ற இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நாளைக்கு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது பிரேக் அவுட் ஆகட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, ஆனால் வந்து ஒரு ட்ரெண்டிங் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு போட்டோம், இந்த பேட்டர்னை உடச்சி வெளியே போகணும்னு சொன்னோம், உடச்சிருக்கு, கீழேயும் உடச்சிருக்கு, மேலேயும் உடச்சிருக்கு, நம்மளால் இது வந்து எடுத்துக்க முடியாது. இந்த பேட்டர்னே வந்து இப்போ வேறு மாதிரி ஆகிப்போச்சு, ஃபெயிலியர். ஓகே, இப்போ வந்து இது என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஹையை தாண்டணும், அது பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நண்பர்களே. 52653 அந்த லெவலை தாண்டின பிறகு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்ஷனில் பை பண்ணுறவங்க, அதாவது பேங்க் நிஃப்டியில் பை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஹையை உடைக்கிட்டோம், 52653, அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாகணும். பொறுமை இல்லைனா கஷ்டம், இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை உடைச்சி போச்சுன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இப்போ இன்றைக்கான ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க், பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்கு இன்றைக்கி நல்லாவே ஒரு ஏற்றம், நேற்று எந்த அளவுக்கு இறங்குச்சோ அந்த அளவுக்கு இன்றைக்கி 2.5% ஏறி இருக்கு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து ஏறி இருக்கு. அப்போது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வேணால் ஆக்சிஸ் பேங்க்கை முயற்சிக்கிறவங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போது 1322 கிலோ ஒரு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம், இது நாளைக்கும் ஏறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ஈக்குவலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேண்டில் தான் போட்டிருக்கு, அதனால் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஏற்றம், சூப்பரான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து உடைக்கணும், உடைச்சிச்சுன்னா நாளைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து 1789 அப்படின்ற லெவலில் தொட்டுடும், அதாவது ஒரே நாளில் இல்லை, மேபி இன்றைக்கி ஏறின மாதிரி ஆச்சுன்னா ஒரே நாளில் தொட்டுடும். இந்த ஆல் டைம் ஹையை உடைச்சிதுன்னா ஃபர்தர் பே
மூமெண்ட் வேகமாக இருக்கும். அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை கவனத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது இந்த பேங்க். அதான் இன்றைக்கி ஹெவி வெயிட்டேஜான நிஃப்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து காப்பாற்றிச்சு. ப்ளஸ் மெட்டல் ஸ்டாக்ஸு, குறிப்பாக சொல்லணும் மெட்டல் ஸ்டாக்ஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கரெக்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், சூப்பரான ரீட்ரேஸ்மெண்ட். ஐசிஐசிஐ பேங்க்கை எனக்கு தெரிஞ்சு ஐசிஐசிஐ பேங்க்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்ல பிரேக் அவுட்டு, ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு. இந்த இடத்துல ஒரு திருப்பி ஏறிச்சுன்னா இந்த ஹையை தாண்டிடும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மெட்டல் செக்டருக்கு போனோம்னா டாடா ஸ்டீல். நான் சொன்ன மாதிரியே அதே இடத்த விட்டு ஸ்டாப் அந்த இந்த நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, உங்களுக்கு ப்ரீவியஸ் பழசு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ரிவர்சல் எடுத்துருக்கு, இங்கே பாருங்கள் ரிவர்சல், இங்கேருந்து ரிவர்ஸ். இந்த இடம் வந்து 145 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக நம்ம பார்க்கலாம். அந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக நீங்கள் வாங்கி போட்டு வைங்க. நான் ஆல்ரெடி சொல்லுவேன் டாடா ஸ்டீல் எப்பயுமே சொல்லுவேன், இது வந்து லாங் டைம் வாங்கி வைங்க வாங்கி வைங்கன்னு. இப்போ பாருங்கள் அது திரும்ப இங்கேருந்து ரிவர்சல் போட்டிருக்கு, நல்லாயிருக்கு டாடா ஸ்டீல். இப்போனாச்சும் நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து இண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிலாம் ஒரிசால ஒரு பிளான்ட்டில் அதனால பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் ஏறுது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. இன்றைக்கி அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இண்டால்கோ சூப்பராக ஏறியிருக்கு, இதுவும் ரிவர்சல் போட்டிருக்கு. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸை நாளைக்கு கவனம் செலுத்துங்க, நல்லாயிருக்கு மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் என்எம்டிசி சூப்பராக இருக்குது, என்எம்டிசி வேணால் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்எம்டிசியை 246லேருந்து 248க்குள்ளே ஒரு ஸ்விங் ட்ரேடிங் முயற்சி பண்ணலாம், சூப்பராக இருக்குது என்எம்டிசி. அடுத்தது வந்து இந்த அப்கான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது லிஸ்டிங் கம்பெனி வந்து ஐபிஓ ரிலீஸ் ஆன போது பெருசாக ஒன்றும் இது இல்லை, அங்கேருந்து நல்லா புல் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கான். ஸோ இதையும் ஒரு கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது நாள் நல்ல ஒரு ஏற்றம். இது காரணம் வந்து சில ஏஜென்சி கிரியேட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல், பெரிய இன்வெஸ்டர்ஸு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அதனால் திரும்பவும் மேலே போகிறான். ஸோ அப்கான் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, அப்கான் வந்து சப்புர்ஜி குரூப்பு, அதாவது டாட்டாவுடைய அவர் இருக்கார் இல்லையா, டாட்டா ரத்தன் டாட்டாவுடைய அவருடைய மச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய கம்பெனி தான். சைரஸ் மிஸ்திரி தான் இதுக்கு முன்னாடி சேர்மனாக இருந்திருப்பார், சந்திரசேகருக்கு முன்னாடி. திரு சந்திரசேகர் கால நம்ம தமிழ்நாட்டுக்கார், அதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தார். அந்த குரூப் ஆஃப் கம்பெனி தான் இந்த அப்கான், நல்ல பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இது ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஐபிஓ அப்ளை பண்ணும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சரியாக இல்லை, அதனால நான் அப்ளை பண்ணல, அதனால தான் உங்களுக்கும் பெருசாக எதுவும் சொல்லலை. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ட்ரை பண்ணுறாங்க எல்லோரும், அது தெரியுதுங்களா, க்ரீன் கேண்டில் சூப்பராக போட்டிருக்கு. பட் ஆனால் இது அனலைஸ் பண்ண முடியாது, ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு வேளை ட்ரை பண்ணிங்கன்னா 467 கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து டைட்டன். டைட்டன் இண்டஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட்டு கம்மியாக கொடுத்துருக்கு, 704 கோடிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக, வீக் ஜுவல்லரி டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஜுவல்லரி டிமாண்ட் வந்து ஜுவல்லரி வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கனால பெருசாக ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. 704 கோடி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதனால் டைட்டன் ஜுவல்லர்ஸில் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, மேபி நாளைக்கு இது எஃபெக்ட் காட்டலாம், அதனால் இது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா ஜேகே டயரை பற்றி பார்க்கணும். அவனும் வந்து பெருசாக ஒரு ரிசல்ட் கொடுக்கல, பெரிய ஒரு இது தான் ஃபால் ஆயிருக்கு. அவனுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 44% வந்து கம்மியாயிருக்கு, 135 கோடிக்கு வந்து கம்மியாயிருக்கு. காரணம் வந்து வீக்கான சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேபி 368 அந்த லெவலுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது வந்து மேன்கைண்ட் ஃபார்மா. ஸோ மேன்கைண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா ஏறியிருக்கு, 653 கோடி. அதனால் இந்த ஸ்டாக்ஸை நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல டிமாண்ட் இருக்குது, ஹையர் டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுறவங்க 2827 மேலே அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது பாருங்கள். மணப்புறம் பார்த்துருவோம். மணப்புறம் வந்து நல்ல பாட்டம் போயிட்டு
இப்போ திரும்பவும் முயற்சிக்கிறான் மேலே போகிறதுக்கு. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மனப்புறத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாட்டமில் யாராவது ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு 148 இல்லை நான் பெரிய ஸ்டாப் லாஸ் போட போகிறேன்னா 137 போட்டுட்டு 176 வரைக்கும் இது முயற்சி பண்ணுங்கள். அதை உடச்சிதுன்னா டெலிவரியில் வாங்க தான் போகிறீங்க, உடச்சிதுன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மனப்புறம் நல்ல பாட்டமில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பிஎன்பி பேங்க் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு 1% ஏறிந்தது. ஸோ பிஎன்பி பேங்க்கை வாட்ச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அதுவும் வந்து பாட்டத்துலேருந்து மேலே போயிட்டுருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. அடுத்தது செயில் பார்க்கலாம், செயிலையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் வந்து இப்போதைக்கு இன்னைக்கு ஸ்டீல் செக்டர்லாம் சூப்பராக இருந்தது, அதுவும் ரிவர்சல் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 125 128 வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரை பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எம்ஆர்பிஎல் நல்ல ஒரு ஏற்றம், மெட்ராஸ் மங்களூர் ரிஃபைனரி சூப்பரான ஒரு ஏற்றம், இன்னும் பாட்டம் சப்போர்ட் எடுத்து ஏறலாம். அதனால் இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் போடாதவங்களுக்கு தான் பயம் இருக்கும், ஸ்டாப் லாஸ் போட்டால் பயமே இருக்காது. ஸோ 139ன்ற இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம பாட்டில் அமைதியாக விட்டுட்டாலும் 206 வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். இன்றைக்கி கிளான் ஃபார்மா இந்த மாதிரி கம்பெனிலாம் நல்லா ஏறி இருந்தது, சூப்பராக இருந்தது கிளான் ஃபார்மா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்டகாசமாக இருந்தான் கிளான் ஃபார்மா. ஸோ நாளைக்கு இது ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நாளைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் கிளான் ஃபார்மாவை. ஸோ மேபி அது வந்து இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் ஒரு 5% கொடுக்கும். ஹெச்எஃப்சிஎல் இன்றைக்கி வந்து ஹெச்எஃப்சிஎல்லும் அட்டகாசமாக ஒரு பர்ஃபார்மன்ஸு, பாட்டம்லேருந்து ஏறிட்டுருக்கான், ரிவர்சல் போட்டிருக்கான், நல்லாயிருக்கு. ஒரு 7% ஏறி இருக்குது, 130க்கு மேலே போனால் இதை முயற்சிக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் 160 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெச்எஃப்சிஎல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஐஆர்எஃப்சி பெருசாக ஒன்றும் ரிசல்ட்டு பெருசாக ஒன்றும் சொல்லிட முடியாது. நெட் ப்ராஃபிட் வந்து 2% இயர் ஆன் இயரும் குவார்டர் ஆன் வந்து 4% கொடுத்தனால பெருசாக ஒன்று ஏற்றம் இல்லை. பட் ஆனால் இது வந்து ஒரு பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. மேபி இது பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தீங்கன்னா அதை தூக்கி மாற்றி இங்கே போட்டுக்கோங்க, 147 அந்த ரேஞ்சில் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா கேபிஆர் மில், இவனுடைய ரிசல்ட்டும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதான் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருங்க. 0.99% தான் ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு. கிரா இயர் ஆன் இயர் வந்து 1% ப்ராஃபிட்டு. அடுத்தது சரிகமா, அவனும் ரிசல்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தான். சரிகமா சரிகமா இந்தியா லிமிடெட் ரிசல்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது, அதாவது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 6% குறைஞ்சதுனால குவார்டர் வந்து குவார்டர் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு, 21% இயர் இருக்குது. ஆனால் இது வந்து இயர் ஆன் இயர் கம்மியாக கொடுத்தனால டவுன் பண்ணி விட்டாங்க. ஸோ இது வச்சுருந்தீங்கன்னா 459 கிட்டே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது வந்து நம்ம மேஸ் ஸ்டாக் பார்க்கலாம், மெசகான் டாக். மெசகான் டாக் வந்து அவனும் ரிசல்ட் டேட் இன்னைக்கு, நெட் ப்ராஃபிட்டு 80% ஏறி இருக்குது இயர் ஆன் இயரில். பட் ஆனால் குவார்டர் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 15% குறைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து 3804 கிட்ட ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணலாம். இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து எப்போ வேணாலும் ஏறும். அதனால் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி பார்ப்போம், நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது மாதிரி லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 95% கம்மியாக இருக்குது. ஆனால் கம்மியானால் கூட வீக்கான யூஎஸ் டிமாண்ட் வந்து வீக்காக இருக்குது சொல்கிறாங்க, 1342 கோடிக்கு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த விட்டு புல் பேக் ஆகிருக்கு. இது வந்து இங்கே ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அது கரெக்டு. ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமா இப்போ ரிசல்ட் வந்திருக்கு, ரிசல்ட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம முயற்சி பண்ணணும்னு நினச்சோம்னா வாங்கி போடுறது தப்பு இல்லை. இது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான், அதனால் வந்து 1200 அப்படின்றது மேலே போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும், சரிங்களா? அப்புறம் பெர்ஜர் பெயிண்ட்டு கொஞ்சம் ஒஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துட்டான். அது ஒஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் இந்த குரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறும் போது பெயிண்டிங் இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் அடி வாங்கும், அதுவும் மெயின் காரணம். ஸோ பெர்ஜர் பெயிண்ட் வந்து 9% இயர் ஆன் இயர்லாம் கம்மியாக கொடுத்துட்டான். குவார்டரில் வந்து 24% நட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்கான். ஸோ இதனால் இந்த ஸ்டாக்ஸ் இறங்கிட்டு இருக்கு. இது வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 496 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அப்புறம் ஆயில் இந்தியா பார்ப்போம். ஸோ ஆயில் இந்தியா நல்ல ஒரு ரிவர்சல் போட்டிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விங் ட்ரேடிங்க்கு முயற்சி பண்ணி பார்க்குறவங்க ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ஸ்விங் ட்ரேடிங் முயற்சி பண்ணலாம்.
நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு முயற்சி பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சென்சிபிளான நேரம், அதாவது சென்சிட்டிவ் டைம், அதாவது பதட்டப்படக்கூடிய நேரங்கள் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன ரீசன்னா இந்த யூஎஸ் எலெக்ஷனு, வார் டென்ஷனு, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை நீங்கள் போட்டுக்கிறது நல்லது, அதுதான் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஐஆர்சிடிசி, ஐஆர்சிடிசி இன்னைக்கு வந்து பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் கொடுக்கல, ஒரு ஃப்ளாட்டான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான் குவார்டரில். ஆனால் இயர் ஆன் இயராக 2% அதிகமாக, இயர் ஆன் இயர் 4% அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து 13ஆம் தேதி 14ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த இடம் வந்து சப்போர்ட், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இந்த இடம் வந்து ஆல்ரெடி பெரிய சப்போர்ட் ஜோனு, அந்த ஜோன்லேருந்து கீழே போகாமல் மேலே ரிவர்ஸில் எடுக்கிறான். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை 857 போன பிறகு முயற்சிக்கலாம், அது வரைக்கும் முயற்சிக்க வேண்டாம். நான் ஸ்டாக் அனலைசிஸ் வந்து மெம்பருக்கான போஸ்ட் பண்ணுறேன், 9 மணிக்குள்ளே பாருங்கள், கம்யூனிட்டி டேப்பை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி நண்பர்களே, நன்றி, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.